Hi friends, welcome and welcome to ELV Creations. Recent videos, la, mom and daughter matching dress stitch panna pathi paathirukkom. Indha saree convert panni 1 year old baby ku already frock stitch panniyaachu. Adoda link description box la irukku. Next, mom ku or long gown stitch panna pathi paakalam. Lining 3 meters eduthirukken. Idu prince cut model long gown. இதே அளவுக்கு பிரின்ஸ் கட் லாங் கவுன் தான் ரெடி பண்ண போகிறோம். பட் ஃப்ரண்ட் நெக் மட்டும் இதில் வேறு மாதிரி இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் டாப்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த பேக் சைடில் திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் ஜிப் இருக்குது, பேக் சைடில் பாட் நெக். ஸோ நம்ம ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் மாற்ற போகிறோம். மற்றபடி பேக் நெக் அண்ட் இதே சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். செஸ்ட் மெஷர்மெண்ட் ரெண்டு சைட்லேயும் தையல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். 17 இன்ச்சஸ் இருக்கு. நெக் ரவுண்டுக்கு க்ளோஸாக வச்சு வெயிஸ்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சஸ் இருக்கு. வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 16 இன்ச்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட். மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாம் ஊல் நெக்கெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். ஷோல்டர் ரெண்டு சைட்லேயும் சீம் அலவன்ஸை சோடு சேர்த்து 12 இன்ச் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி செஸ்ட் மெஷர்மெண்ட் 17 இன்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஸ் 5 இன்ச்சஸ். ஸோ இந்த சைடில் ஹாம் ஹோல் 2.5, இந்த சைடில் ஹாம் ஹோல் 2.5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு ஹாம் ஹோல் லென்த். ஷோல்டர்லேயும் ஹாம் ஹோல்லையும் சீம் அலவன்சஸை விட்டுட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மேலே ஷோல்டரில் சீம் அலவன்ஸை நான் கால்குலேட் பண்ணல. ஸோ சீம் அலவன்சஸ் இல்லாமல் 6 இன்ச்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட் நெக் ஷோல்டர்லேருந்து சீம் அலவன்சஸ் இல்லாமல் 6 இன்ச்சஸ். பேக் நெக் நாட் போடுற இடத்துல 3.5 இன்ச்சஸ் அண்ட் டோட்டலாக 8.5 இன்ச்சஸ். ஹாம் ஹோல் ரவுண்டில் ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச்சஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் லென்த் 40 இன்ச்சஸ் இருக்குது. ஸ்கர்ட் ரவுண்ட் விட்த் மட்டும் 2.5 மீட்டர்ஸ் இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்க கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நான் மெஷர் பண்ண போகிறது இல்லை. நம்ம நல்ல சைடில் வச்சு மெஷர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சஸ் தான் வருது. பிகாஸ் ஸ்கர்ட்டில் நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை திருப்பி வச்சுட்டு மெஷர் பண்ணும்போது தான் கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். கரெக்டான வெய்ஸ் மெஷர்மெண்ட் 16 இன்ச்சஸ்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு 1.5 மீட்டர், பேக்குக்கு 1.5 மீட்டர், டோட்டலாக 2.5 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட்டில் பெரிய பெரிய ப்ளீட்ஸ் வச்சு இந்த 16 இன்ச்சஸில் 1.5 மீட்டரையும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் மேக்ஸிமம் 2.5 மீட்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த சாரியில் ஆல்ரெடி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணதுனால லெஃப்ட் ஓவர் பீஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். புடவையை வித் வைஸில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்லீவுக்கு தேவையான அளவு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிக்கு தேவையான அளவு மார்க் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்படியே ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத மெஷர் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாகவே 1 இன்ச் டேப் அளவு தான் வருது. ஸோ 1.5 மீட்டர்ஸ். ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்க்கு 1/4 மீட்டர், பேக் ப்ளீட்ஸ்க்கு 1/4 மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சாரியை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கர்ட்க்கு. அண்ட் லென்த் மெஷர் பண்ணிக்கிறேன். 40+1 இன்ச் ஃபார் சீமிங் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். லைனிங் பீஸையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதோட வித் 2 மீட்டர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 1 மீட்டர், பேக்குக்கு 1 மீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். லைனிங் 2 மீட்டர்ஸை ரெண்டு முறை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். வித் 33 இன்ச்சஸ் இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் கரை இருக்குது. இதிலேருந்து 6 பீசஸ் கட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு 3 பீஸ், பேக்குக்கு 3 பீஸ். ஸோ டாப் சைடில் 7 இன்ச்சஸ், பாட்டம் சைடில் 16 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு கட் பண்ணும்போது டோட்டலாக நமக்கு இந்த அளவுக்கு 6 பீசஸ் கிடைக்கும். ஸோ இந்த சைட் ஃபோல்டிங் இருக்குது. 7ல் பாதி 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 16ல் பாதி 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபோல்டிங்கில் 3.5 இன்ச்சஸ்னால் டோட்டலாக 7 இன்ச்சஸ் ஆகிடும். இங்கே 8 இன்ச்சஸ், 16 இன்ச்சஸ் ஆகிடும். ஸோ நமக்கு அதில் 2 பீசஸ் கிடச்சிரும். அதை அப்படியே க்ராஸில் லைன் மார்க் பண்ணிக்கலாம். அகெயின் இங்கே கரெக்டாக 16 இன்ச்சஸ் இருக்குது, மேலேருந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு 4 பீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 6 பீசஸ். ஃப்ரண்ட்டுக்கு 3 பீஸ், பேக்குக்கு 3 பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பீஸையும் ஜாயின் பண்ணணும். அண்ட் சைட் சீமிங்காக ஸ்கர்ட்டில் 1/1 இன்ச் விடுவோம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 7 இன்டூ 3 21 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும்.
எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த ஸ்கர்ட்டில் ப்ளீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸை கட் பண்ணி 3 பீசஸை ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் கரை இருக்கிறதுனால நம்ம மடிச்சு தைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பீசஸை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் கரை இருக்குது. இன்கேஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைடில் வந்ததுன்னா அதை இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் டாப்லேயும் பாட்டம்லேயும் ட்ரிம் பண்ணாமல் கரை பகுதியை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். புடவையில் பாட்டமில் மட்டும் 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஸ்கர்ட் பார்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பிரின்ஸ் கட் மாடல்ன்றதுனால ஃப்ரண்ட் பாடிஸ் தனியாக பேக் பாடிஸ் தனியாக கட் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சஸ் நம்ம மெஷர் பண்ணோம் லென்த். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சீம் அலவன்சஸோடு சேர்த்து 12 இன்ச்சுன்னு பார்த்தோம், அதில் ஆஃப் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஹாமோ லென்த் 6 இன்ச்சஸ் அதையும் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் 17 இன்ச்சஸ் பார்த்தோம், அதில் பாதி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். வெயிஸ்டில் 16 இன்ச்சஸ் தான், பட் நம்ம ஷேப் ஸ்டிச் பண்ண போகிறதுனால 17 இன்ச்சஸே மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஷேப் ஸ்டிச் பண்ணும்போது இது 16 இன்ச்சஸ் வந்துடும், அதனால் நான் 17 இன்ச்சஸ் மார்க் பண்ணேன். ஷோல்டர் 6 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நெக் வித் 2.5 இன்ச்சஸ், ஷோல்டர் 3.5 இன்ச்சஸ். ஸோ டோட்டலாக 6 இன்ச்சஸ். பேக் நெக் 3.5 இன்ச்சஸ், அங்கே ரோப் ஸ்டிச் பண்ண போகிறோம், அண்ட் டோட்டலாக 8.5 இன்ச்சஸ். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் கம்மியாகும், அதே மாதிரி இந்த நெக் ஸ்டிச் பண்ணும்போதும் 1/2 இன்ச் இறங்கும். ஸோ 8.5 இன்ச் 3.5 இன்ச் நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. ஹார்மோல் ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். வெய்ஸ்ட் ஷேப் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் பாடிஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பாடிஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேக் பீஸை வச்சு ஃபஸ்ட்டு இதே மெஷர்மெண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிரின்ஸ் கட் மாடலுக்கு ஃப்ரண்ட்டை விட சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் எடுத்துக்கணும், அண்ட் அதே மாதிரி கீழேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். மற்ற அளவுலாம் இதில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் ஷேப் பண்ணிக்கலாம். ஹாமோலையும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம், பிகாஸ் இந்த இடத்துல இந்த ஷேப் எடுக்கும்போது 1 இன்ச் கம்மியாகும். ஸோ அதனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டர் சென்டரில் மார்க் பண்ணலாம், இது 4.5 இன்ச்சஸ் இருக்குது, அதே அளவு கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணி இதை அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹார்மோல் ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம், பட் நான் கட் பண்ணும்போது பேக் ஹார்மோலுக்கு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது கரெக்டாக இருக்கு. இது நம்ம சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த பீஸை இழுக்காமல் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த சைட் பீஸ் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் மேலேயே முடிஞ்சிருது, அதனால தான் நம்ம எடுக்கும் போதே 15 இன்ச்சுக்கு பதில் 15.5 இன்ச்சாக எடுத்துட்டோம். ஸோ சென்டர் பீஸில் எக்ஸ்ட்ராவை அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பீஸை சைடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டுத்துலேயும் 1/2 இன்ச் 1/2 இன்ச் கம்மியாகும். ஸோ இதை அப்படியே நம்ம திருப்பி பார்த்தா இதில் 7.5 இன்ச்சஸ் வரணும். ஸோ இங்கேருந்து வச்சு பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு 7.5 இன்ச்சஸ் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் எடுத்துட்டோம்.
फ्रंट अंड बैक बॉडी सारे कट पाकल पाती कुटी कुटी मैंगो डिजाइन इत सैड फेस पड़ मारि सो रे पीसम वर डेरक्शन वी मार्क पड़ी कट पाक इतमी फैब्रिक डिजनबूद फ्रंट अंड बैक पीस तनि तनिया वी डिजन वर सैड फेस पड़ा मारे वे कट पाँ फर्स्ट बैक बॉडीस लाइनिंग मेटीरियलो अटैच पड़ी के सारियो राइट साइड लाइनिंग मेटीरियल वी नेक मट नम स्टिच पड़ी के रे सैडल 3 इंचेस मारे मार्क पड़े अम्ब स्टिच पड़ी के आलरेडी मारे फ्लवर बैक हैंगिंग रेडी पड़ी वजचर बैक नेक स्टिच पड़े इतना सेत जॉन पड़ेल रे सैडल इतमी अरेंज पड़े स्टिच पड़ी के रे सैडल पाती हैंगिंग फिक्स पड़ शार पॉइंट ईक्वल स्ट्रेट लाइन पॉट नेक स्टिच पड़िया कट पड़े तिरपिकला इंद नेक शेप के मेले और तयल पोटकला एंड कंप्लीटा मेन पीसियो लाइनिंग पीसियो जॉइन पन्निटा एक्स्ट्रा सेट ट्रिम पन्निरला बैक पीस ला सेंटर लेंथ 4.5 इंचेस वरिकु मार्क पन्निटा लेंथ 4 इंचेस मार्क पन्नी इंद मारी स्विच पन्निकरा रेंडु साइडलियुम स्विच पन्निकला फ्रंट पीसोड लाइनिंग मेन पीसियों इतमी नम्बर जॉन पड़ी के रॉन्ग साइड लाइनिंग वेकनो इत टू अंड हाफ इंचेस यूनिक नम स्विच पड़नों अंड कंप्लीटा इोड शेप अब स्विच पड़ी के इदलियो रॉन्ग साइड मेले लाइनिंग वच्चे एला साइडलियो स्विच पन्निकला रेंड पीसियो इंद मारी वच्चे जॉइन पन्निकला इला पातिंगना सेंटर पीस ला हाफ इंच एक्स्ट्रा वंदिरुक्कु अद अप्रम ट्रिम पन्निरला जॉइन पड़े स्टिचिंग सीम अलवेंस वेपी वी मेल तयल पोटकल फ्रंट पीस इतमें वी नम्बर एंक पैच वेमो अंदर वैसे कट पड़ा ना 9 इंचस् वरी मार्क पड़ी के फ्रंट बॉडीसोड रॉन्ग साइड इतना पैचोड राइट साइड वी स्टिच पड़ी के आलरे नम्बर मेन पीसियो लाइनिंग पीसियो जॉइन पड़े 2.5 इंचस जॉइन पड़ो सेन्टर इंब जॉइन पड़े 3 इंचस जॉइन पड़नों इंब स्विच पड़े रे सैडल 3 इंचस् डिस्टेंस स्विच पड़े फ्रंट अंड बैक नेक करेक्टा मैच आ स्टिच पनिया नेक्ल कट पड़े तिरपिकल आलरे
போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். போட்லி பட்டன்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராஸை ட்ரிம் பண்ணிடலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் பீஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லோப்பையும் ஃப்ரண்ட் ஹார்மோலையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் சென்டர் பார்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ராஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளாத் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாப்பில் ஆஃப் ஸ்லீவ் 11 இன்ச்சஸ் தான் இருக்குது. பட் நான் 3/4 ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்லீவ் வித் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஹார்மோல் லென்த் 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஷோல்டர் சீம் அலவன்ஸோடு சேர்த்து 12 இன்ச்சஸ். ஸோ சீம் அலவன்ஸ் இல்லாமல் 11 இன்ச்சஸ் இருக்கும். செஸ்ட் மெஷர்மெண்ட் 17 இன்ச்சஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் 6 இன்ச்சஸ். ஸோ அதில் 3/3 ரெண்டு சைடுக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸ்லேயும் ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு மெயின் பீஸில் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவ் இருக்குது இதில். மெயின் பீஸோட ராங் சைட் மேலே இந்த லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப். லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவ்லேயும் 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பீஸில் ரெண்டு சைட்லேயும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வருது. பிரின்ஸ் கட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வருது. இதை ஸ்டிச் பண்ணும்போது ட்ரிம் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப்லாம் கரெக்டாக இருக்குது. அண்ட் பேக் சைடில் நம்ம என்ன அளவுக்கு சைடில் ஜாயின் பண்ணணுன்றத மார்க் பண்ணிக்கலாம். 17 இன்ச்சஸ். ஸோ சென்டர்லேருந்து ரெண்டு சைட்லேயும் 8.5 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிரின்ஸ் கட் ஷேப்பும் பேக்கில் ஷேப்பும் கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. பேக்கில் இப்போது 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்கர்ட் பார்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் பாடிஸில் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் சீம் அலவன்ஸ் பேக் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். பாடி பார்ட் கூட மெயின் ஸ்கர்ட் பார்ட் ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது மேலே லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கில் தேவைப்பட்டால் எங்கேயாவது 1 or 2 ப்ளீட்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால ப்ளீட்ஸ் ஜாயின் பண்ணுறத நான் காமிக்கலை. சைடில் ஜாயின் பண்ணும்போது வேஸ்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் மெயின் ஸ்கர்ட் பார்ட்டையும் லைனிங்கும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸை உள்ளே கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு லைனிங் பீஸை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் லைனிங் பீஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மெயின் பீஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கணும். பேக் சைடில் எக்ஸ்ட்ராஸ்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் ஃபினிஷிங். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்மோல் ரெண்டு எட்ஜும் கரெக்டாக மீட் ஆகிருக்கு ரெண்டு சைட்லேயும். செஸ்ட் மெஷர்மெண்ட் சென்டரில் 8.5 இன்ச்சஸ். ஸோ 17 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. வெய்ஸ்ட் க்ளோஸ் டு 16 இன்ச்சஸ். பிகாஸ் நம்ம நல்ல சைடில் வச்சு மெஷர் பண்ணுறதுனால
ஸ்கர்ட்ல நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிறதுனால க்ளோஸ் டு 16 இன்ச்சஸ் 15.5 இன்ச் இருக்கு. ஸோ அது கரெக்டாக இருக்கும். அண்ட் லென்த் 14 இன்ச்சஸ் இருக்கு. மெஷர்மெண்ட் ட்ரெஸ்ஸில் மெஷர் பண்ணுற மாதிரியே பார்க்கலாம். ஹோமோ லென்த் 6 இன்ச்சஸ் இருக்கு. ஷோல்டர் ஃபைனல் அவுட்புட் 3 இன்ச்சஸ். ஹோமோல் ரவுண்ட் 7.5 இன்ச் இருந்ததுன்னு பார்த்தோம், கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் இருக்கு. டோட்டல் ஷோல்டர் 11 இன்ச்சஸ் இருக்கு. நம்ம மெஷர்மெண்ட் ட்ரெஸ்ஸில் சீம் அலவன்சஸோடு எடுக்கும்போது 12 இன்ச்சஸ் இருந்தது, இதில் 11 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கு. மாம் அண்ட் டாட்டர் ட்ரெஸ்ஸஸ் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. லெஃப்ட் ஓவர் பீஸில் இந்த டால்க்கும் ஒரு மேட்சிங் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.